வணக்கம் மகளே. புருஷனுக்கு துரோகம் பண்ணக்கூடிய பெண்களுக்கு கடைசியில் இதுதான் நிலைமை அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்துடைய செய்தி குறிப்பை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த ஆயில்பட்டியைச் சேர்ந்தவர்கள் தான் 41 வயதான ரமேஷ் மற்றும் 29 வயதான சரண்யா. இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகள் மற்றும் ஒரு மகனும் உள்ளனர். ரமேஷ் அருகிலுள்ள டாஸ்மார்க் கடையில் பணிபுரிந்தும் வருகிறார். சரண்யா 2 ஏக்கர் நிலத்தையும் விவசாயத்தையும் கவனித்து வந்தார். கடந்த அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி காலையில் வீட்டில் தனது அறையில் சரண்யா தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாகவும் மீட்கப்பட்டார். முதற்கட்ட விசாரணையில் அக்டோபர் 5ஆம் தேதி இரவு சரண்யாவுடன் அவரது வீட்டில் ஆயில்பட்டியை அடுத்த உடையார்பாளையத்தைச் சேர்ந்த 29 வயதான பாலாஜி என்பவர் இருந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து கடந்த அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி அன்று பாலாஜி மீது தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைதும் செய்தனர். கணவனான ரமேஷுக்கு நீரிழிவு பாதிப்பு இருந்ததால் மருத்துவ செலவுகள் அதிகமாகின. அதனால் சரண்யாவோ மங்களபுரத்தில் உள்ள நிலா என்பவர் நடத்தி வரும் தையல் பயிற்சி பள்ளிக்கு பயிற்சிக்கும் சென்றார். அப்போது நிலாவின் கணவனான பாலாஜிக்கும் சரண்யாவுக்கும் கள்ள தொடர்பு ஏற்பட்டது. இதனால் சரண்யாவின் குடும்பத்தில் தகராறு ஏற்படவே பாலாஜியிடமிருந்து சரண்யா விலகியும் விட்டார். இந்த நிலையில்தான் வீட்டில் தூக்கிட்ட நிலையில் சடலமாக சரண்யாவும் மீட்கப்பட்டார். சம்பவத்தன்று வீட்டிற்கு வந்த பாலாஜி மது அருந்திவிட்டு தாயை அடித்ததாக சரண்யாவின் மகனும் கூறுகிறார். காலையில் எழுந்ததும் தாயின் சடலத்தை பார்த்த மகள் அதிர்ச்சியடைந்து தூங்கிக் கொண்டிருந்த பாலாஜியையும் எழுப்பியுள்ளார். சரண்யா தூக்கில் தொங்கிய நிலையில் பல சந்தேகங்கள் இருப்பதாக குடும்பத்தினரும் சந்தேகமும் எழுப்புகிறார்கள். ஆனால் கணவனான ரமேஷோ தன் மனைவி சரண்யா கொலை செய்யப்பட்டதாகவும் அதன் பின்னணியில் பலர் இருப்பதாகவும் கதறுகிறார். சரண்யாவின் மரணத்தில் அவரது குடும்பத்தினருக்கு பல்வேறு சந்தேகங்களும் எழுந்துள்ளன. சரண்யாவிடம் இருந்த 2 செல்போன்களில் 1 செல்போனில் இருந்து அவரது ஒரே ஒரு அந்தரங்க படத்தை குடும்பத்தினர் மீட்டும் உள்ளனர். அதே சமயத்தில் 2 செல்போன்களிலும் பல அந்தரங்க படங்கள் மற்றும் வீடியோக்கள் இருந்ததாகவும் அவை அழிக்கப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை நடத்தாதது ஏன் எனவும் கேள்வியும் எழுப்பியுள்ளனர். சரண்யாவின் வங்கிக் கணக்கிலிருந்து பாலாஜி மற்றும் அவரது நண்பர்களுக்கு பணமும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பற்றியும் போலீசார் விசாரிக்காதது ஏன் எனவும், சம்பவத்தன்று சரண்யா யார் யாரிடமெல்லாம் பேசினார் என்ற அழைப்பை பட்டியலை செய்து அதன் அடிப்படையிலும் விசாரணை நடத்தாதது ஏன் என்றும் கேள்விகளையும் எழுப்பியுள்ளனர். சம்பவத்தன்று உடனிருந்த பாலாஜி கொலை செய்ததாக தாங்கள் புகார் அளித்தும் அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யாமல் தற்கொலைக்கு தூண்டியதாக மட்டுமே வழக்கு பதிவு செய்தது ஏன் எனவும் பல கேள்விகளையும் காவல்துறையை நோக்கி எழுப்பியும் உள்ளனர். அளிக்கப்பட்ட அந்தரங்க வீடியோக்கள் மீட்கப்பட்டால் பல நபர்கள் சிக்குவார்கள் எனவும் காவல்துறை உயர் அதிகாரிகள் இதில் உரிய விசாரணை நடத்த வேண்டும் எனவும் சரண்யாவின் கணவரான ரமேஷ் கண்ணீர் மல்க கோரிக்கையும் விடுத்துள்ளார். கணவனுக்கு துரோகம் செய்த இந்த பெண்ணுக்கு நடந்த இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்குடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனா நீங்கள் பார்த்துட்டு இருக்க என்னோடய பேஜை வந்து லைக் பண்ணுங்கள். கூடவே அந்த ஃபாலோயிங் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.